வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இந்த ஒரு மாவு இருந்தால் போதும் உங்களுக்கு, உங்களை 90% நோய்கள் அணுகாது. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிட்டே வந்துடும். இது நார்ச்சத்து மிக்க ஒரு பொருளுங்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவை கூட்டி கொடுத்து உங்களுக்கு ரத்த சோக நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கும். நிறைய விதமான நோய்களை எதிர்க்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இந்த பொருள். இது எப்படி செய்கிறதுங்கிறதையும் இதை சமையலில் எப்படியெல்லாம் சேர்க்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பனங்கரங்களை தான் நம்ம அந்த பொடி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இது நான் எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கரிசை காட்டு பனங்கிழங்கு, நல்லா திடமாக இருக்குது பார்த்தீங்களா. இதை மாதிரி முத்துன கிழங்கு வாங்கி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பொடி இருக்கும். பிஞ்சு கிழங்குல பொடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இதில் இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அப்படி கட் பண்ணிவிட்டு இதை உரிச்சிடலாம். உரிச்சுட்டு இந்த நுனியில் வந்து உங்களுக்கு இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக ஓலை தான். இந்த ஓலையிலலாம் ஒன்றும் மாவு சத்து இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் குக்கரில் வைக்கிற அளவுக்கு ஹைட் கம்மி பண்ணி வெட்டிக்கலாம். இது மாதிரி வெட்டிட்டு வேக வைங்க. அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளோட உடம்புல இருக்கிற 90% நோயை குணப்படுத்திடும் இந்த பனங்கிழங்கு. நமக்கு சுகர்லாம் இருந்தது அப்படின்னா இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நமக்கு அந்த சுகர் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது ஆயுசுக்குமே. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள கிழங்கு இது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிரும். இதை மாதிரி நீங்கள் மொத்த கிழங்கையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் ஆவியில் வச்சு அவிப்பாங்க, ஆவியில் வச்சும் எடுக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் குக்கரில் வச்சு அவிக்கிறது ஈஸி. அது மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ அவிச்சு எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்படி ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா இதுக்குள்ளே பன ஓலை இருக்கும். இது வேஸ்ட்டு, இது தேவையில்லை, நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு இப்படி உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற நார் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நார் மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் நாரை எடுத்துகிட்டு காய வச்சிங்கன்னா உங்களுக்கு பொடி பண்ணும்போது ரொம்ப நாரே இருக்காது. அதுவும் இது முத்துன கிழங்குங்கிறதுனால சுத்தமாக உங்களுக்கு நார் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி இப்படி எடுத்திங்கன்னா நல்லா நாரே இல்லாமல் வந்துடும். இந்த அளவுக்கு உரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம காய வச்சு பக்குவம் பண்ணி நம்ம சேஃப்டி பண்ணி பாதுகாக்க முடியும். சீசனுக்கு நமக்கு இப்போ எல்லா டைம்லையும் கிடைக்குது, இருந்தாலும் சீசனுக்கு நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பக்குவம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது, நமக்கு 90% நோய்கள் வராமல் பாதுகாக்கும். சுகர் நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்து. கிட்னி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நாரை உரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் பார்த்தீங்களா. மலச்சிக்கல் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இது அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த கிழங்கு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த சோக நோய் வந்து உங்களுக்கு சரியாயிடும். இப்போது கிழங்கு நீங்கள் உரிச்சிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி கனமாகவே காய வச்சிங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வேக வச்ச கிழங்குங்கிறதுனால உங்களுக்கு ஊசின ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி நாரை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு இதை நைஸாக சிப்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமன் வச்சு நீங்கள் இதை கத்தியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிரும் வெயிலில். இதை நல்லா நீங்கள் வெயிலையே காய போடலாம். பச்சை இலை மூலிகை பொருட்கள் தான் நீங்கள் வெயிலில் காய போட முடியாது, இது கிழங்கு தான். அதனால் நீங்கள் தாராளமாக இதை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி நைஸ் நைஸ் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நீங்கள் ஒரு நாள் உணர்த்துனீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லா உணர்ந்துடும். இந்த மாதிரி க்ளீனாக நார் இல்லாமல் உரித்து ஃபுல்லத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கட் பண்ணி உணர்த்திட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. அப்படி உணர்த்தின பொடியை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாங்கிறதையும் நம்ம குறை வீடியோலையும் பார்க்கலாம். பாருங்கள், நேற்று நான் சொன்னேன் இல்லையா கட் பண்ணி காமிக்கிறதுக்கு, கட் பண்ணிவிட்டு உணர்த்திருக்கேன்.
நான் ஒரு 8 மணி நேரம் ஆகுது இது வேக வச்சு வெயில்ல வைக்கல நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் காய வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க எந்த அளவு நல்ல தண்ணியே இல்லாம உணர்ந்திருக்கு இந்த அளவு உணர்ந்தா போதும் நல்ல dry ஆகணும்னு இல்ல ஏனா மிக்ஸில நம்ம பொடி பண்ணும்போது லைட்டா ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்லை ஏனா நம்ம பொடி ஆக்கிட்டு திரும்ப ஒரு நாள் உணர்த்த தான் போறோம் இந்த அளவுக்கு போட்டு நல்ல மிக்ஸில வச்சு பொடிச்சு ஜலிச்சுக்கலாம் நான் இப்போ இத பொடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க நான் சொன்னேன் இல்லையா நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த பெரிய ஜலடியில ஜலிச்சேன் அதுல மேல நிக்கிற கப்பி ஒரு ரெண்டு மூணு ஜார் அடிச்சேன் மூணு ஜாரோட வேஸ்டையும் ஒண்ணா மிக்ஸில போட்டு திரும்ப அடிச்சேன் அத ஜலிக்கும் போது இந்த பெரிய ஜலடியில ஜலிக்காதீங்க ஏனா ரவ ஜலடியில ஜலிங்க இல்லேனா இந்த நாறு இந்த பீசஸ்லாம் நமக்கு அதுல கீழ போய்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்குதுக்கு இந்த பெரிய ஜலடியில ஜலிச்சீங்கனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இங்க பாருங்க ஜலிச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க சாஃப்ட்டா பூ மாதிரி இந்த மாதிரி வந்துரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஒரு பெரிய தட்டலயோ போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சிட்டு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படினா நீங்க ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் நார்மல் தோசை ஊத்துனீங்கனா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு தோசை ஊத்துனீங்கனா நல்ல மொறுமொறுன்னு வாசனையாவும் இருக்கும் இட்லி உப்புமா செஞ்சீங்கனா இட்லி உப்புமால ஒரு ஸ்பூன் தூவி சாப்பிடலாம் கூல் காச்சி சாப்பிடலாம் தேங்காய் பால்ல இத சேர்த்து கூல் காச்சி சாப்பிட்டீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அவ்வளோ நல்லது அட தோசைலாம் செஞ்சீங்கனா இதுல ஒரு ஸ்பூன் இவ்வளவு அளவுக்கு மட்டும் எடுத்து அட தோசை மாவுல mix பண்ணி செய்யலாம் கடலைப்பருப்பு வடை சுட்டீங்கனா வடையில போட்டு செய்யலாம் இந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளை நீங்க கிழங்கு அப்படியே சாப்பிட சொன்னீங்கனா சாப்பிட மாட்டாங்க நம்ம ஊர் பக்கம் இருந்து சாப்பிட்டு பழக்க உள்ளவங்களுக்கு பனங்கிழங்குடைய வாசனையும் ருசியும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ உள்ள பசங்களுக்கு சாப்பிட சொல்றாலே கஷ்டமா இருக்கும் ஆனா இத மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா பனங்கிழங்கு டெய்லி சாப்பாட்டுல சேரும் நீங்க ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து காய வச்சு பக்குவம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 6 மாசத்துக்கு டெய்லி சமையல்ல சேர்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு புட்டு செஞ்சு காமிக்கிறேன் இதை எப்படின்னு இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷானது அதனால இதில் நம்ம வேற எதுவும் தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சு இட்லி சட்டியில் அவிச்சிட்டு மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் நல்லா காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லேசாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இட்லி சட்டியில் வைங்க நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு உங்களுக்கு புட்டு ரெடி ஆயிடும் நான் இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷான மாவுங்கிறதுனால இதுக்கு ரொம்ப ஒன்றும் தேவைப்படாது நான் இதை அப்படியே வச்சு இட்லி சட்டியில் அவிச்சிட்டு மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க நான் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வெந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு அதில் தேங்காய் பூ அதே மாதிரி சர்க்கரை நீங்கள் வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கலாம் சர்க்கரை பொடி வேணாலும் சர்க்கரை பொடி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரையை தான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம கிழங்கில் உப்பு போட்டு வேக வைக்கல ஆனால் பனங்கிழங்கே நார்மலாகவே லைட்டான உப்பு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வேணும்னா உப்பு போட்டு அவிச்சுக்கலாம் காஞ்ச மாவில் நீங்கள் தண்ணி தெளித்து அவிக்கிறீங்க பக்குவம் பண்ணி மாதக்கணக்கில் ஆனதில்லைன்னா நீங்கள் லேசாக உப்பு கலந்து கூட தெளிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஏன் உப்பு போடாமல் அவிச்சிருக்கோன்னா நம்ம ஸ்வீட் செய்யணும் லட்டு செய்யணும் எது செஞ்சாலும் நம்ம இந்த பவுடர் ஆட் பண்ணி செய்யலாம் இதில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் அதுக்காக நான் உப்பு போடாமல் அவிச்சு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி பூ மாதிரி விழுகிற பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கமகமான வாசனையோட புட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ் இது சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுல வைக்கோ இதுல வைக்கோ பாருங்க சாஃப்டாக பொழு பொழுன்னு வாசனை டேஸ்ட்டோட உங்களுக்கு ஹெல்த்தியான புட்டு ரெடி
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.